இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்டுன்னு சொல்லுவோம் சார். இந்த மாஸ்டர் மூவியில் வரக்கூடிய பெர்ஷியன் கேட்டு. இப்போ இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா பொமரன் டாக்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து மேலு, நம்மள்கிட்ட மேலு இருக்குது, ஃபீமே இப்போ ரெடியாக அவைபிலிட்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல் இருக்குது சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்டார் பப்பி சார். இப்போ இது வந்து நாங்கள் ஃபான்னு சொல்லுவோம், லைட் ஃபான்னு சொல்லுவோம். இதில் டார்க் ஃபான்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் ப்ரௌனிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியான ஸ்கூப்பர் சார். நான் உங்கள்கிட்ட அந்த ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மண் கேட்டகரி, இந்த யூரின் மோஷன் போகிற மண் ஜலிக்கக்கூடிய பொருள் இதுதான். இது வந்து ஸ்கூப்பர்னு சொல்லுவோம், கேட்டகரியான ஸ்கூப்பர். என்ன இது வந்து 80 ரூபா சார் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் வரும். இது வந்து பெரிய சைஸானாலும் இருக்குது. இது எல்லாமே டாக் டாய்ஸ் தான் சார். என்கிட்ட டாக் ட்ரெஸ்ஸு இருக்குது. டாக் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் அதை அங்கிட்ட வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து டாகுக்கு தேவையான ஸ்கூப்பர் சார். கேட்டுக்கு எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் இருக்குது, இது மாதிரி டாகு தனியாக வருது. இது ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். நம்ம அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சிபிஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் தில்லையனகிற ஒரு ஏரியாவில் வந்து தில்லை பெட்ஸ்னு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஷாப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்கள்ட்ட வந்து இம்போர்ட்டட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேர்ட்ஸ் ஃபிஷ் அண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்க. பாஸ்ட் 25 இயர்ஸாக இவங்களோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் தென் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கரூர் பைபாஸ் ரோட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து கரூர் பைபாஸ் ரோட் அண்ணாமலை நகர் ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஷாப்பில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.
இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாக்ஸ் மட்டும் சேல் பண்ணாமல் இவங்க வந்து அந்த டாக்ஸு கேட்ஸ் அதுக்கப்புறமேட்டு அதோட அசசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு பப்பீஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், டாபர்மேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேஸாகவே எல்லாரோட ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணால் கேஜிலேருந்து பப்பி யூஸ் பண்ணுற பெல்ட்லேருந்து எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பேஸ்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் வந்து எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் அடிப்படை தான். ஸோ உங்களுக்கு வேணா அந்த ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு பப்பீஸ் கேட்ஸ் எதுவும் இம்போர்ட்டட் கேட்ஸ் பப்பீஸை வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா விதின் 7 டேஸில் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ வித் சர்டிஃபிகேட்டும் இவங்கள்ட்ட வந்து லோ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற யார்ட்டையுமே வந்து வாங்கி ஏமாறுறத விட இவங்கள்ட்ட வந்து வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரூஃபோடு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ திருச்சியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெட் அசசரிஸ் அண்ட் இம்போர்ட்டட் டாக்ஸ் அண்ட் செல்ஸ் ஷாப்னா இந்த திலை பெட்ஸ் மட்டும்தான். ஸோ இதோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் கேட்னு சொல்லுவோம் சார், இந்த மாஸ்டர் மூவியில் வரக்கூடிய பர்சன் கேட்டு. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பேரண்ட்டு, வெவ்வேறு பிரீடு சார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டால் ஃபேஸ் தான். இது வந்து இது வந்து 2-3 ஃபேஸ் இருக்குது. டால் ஃபேஸு, செமி பஞ்சு, ஹை பஞ்சு, 2-3 ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 12-15 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுக்கெலாம் சர்டிஃபிகேட்டுன்ற எதுவுமே வராது சார். இப்போ இது வந்து டார்க்கு ப்ரௌன் வித்து ஒயிட் கலரு. இது 3 கலர்னு சொல்லுவோம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் வித் ஒயிட்டு. இது வந்து இதுக்கு வேக்சினேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். இதுக்கு டிவார்மிங்கும் இருக்குது, பட் அது வந்து டாக்டர் சஜஷன், நம்ம நம்பர் கொடுத்துருவோம், அவர் ஃபாலோ பண்ணிப்பார் சார் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் மூணுமே வந்து வெவ்வேறு தாயோடு தான் சார். இது வந்து ஒரே பேரண்ட்டோடது கிடையாது, மூணுமே வெவ்வேறோடது தான் சார். ப்ரைஸு இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரீடுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த டால் ஃபேஸு, பஞ்சு ஃபேஸ்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்கும் ரேட் வைஸும் மாறும் சார். இப்போ ஸ்டார்டிங் வந்து ரேஞ்சில் ஸ்டார்டிங் நம்மகிட்ட 10,000 வந்து இருக்குது சார். நம்ம நார்மல் கேட், இந்தியன் கேட்டு பண்ண மாட்டோம். இந்த பர்ஷியன் கேட்டுன்னு சொல்கிறதுல வந்து இப்போ நல்லா என்கொயரி இருக்குது. லாக்டவுனில் எல்லாமே இம்போர்ட் கேட்ஸ் தான் சார். லோக்கல் கேட்ஸ் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ப்ரீடாக கேட் தான் நம்ம. இது இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும் சார். அப்போ இது 60,000 வரைக்கும் இருக்குது கேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா பொமரேன் டாக்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து மேலு, நம்மள்ட்ட மேலும் இருக்குது, ஃபீமேல் இப்போ ரெடியாக அவைபிலிட்டி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மேல் இருக்குது. ஃபீமேல் வேணால் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் புக்கிங்கில் பார்த்திங்கன்னா 2-3 டேஸ் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ மேல் பப்பி வந்து பார்த்திங்கன்னா 6,000-8,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இது பியூர் ஒயிட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 33 டேஸ் ஆகுது. நம்ம என்ன அதுக்கு வேக்சினேஷன்லாம் எதுவும் பண்ணலை. அது என்ன டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். நமக்கு டாக்டர் இருக்காங்க, அதுவும் சஜஷன் பண்ணிடுவோம். நம்ம ஃபீமேல் வேணும் பேராக கேட்பாங்க, வேறு பிளட் லைன் வேணால் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நம்ம பண்ணிக்கலாம் சார். இது போக வேறு கலர்ஸ் இதில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சடு, பியூர் பிளாக்கு, அந்த மாதிரி வரும். அது வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் சார் நம்ம. சார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்ட் பப்பி, புஷ் கோடுன்னு சொல்லுவோம். சிங்கிள் கோட், டபுள் கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கோடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்தது வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போன பப்பி. ஏற்கனவே கஸ்டமர் வாங்கிட்டு போனது நாகர்கோயிலேருந்து வாங்கிட்டு போனது, அவங்கள்ட்ட ப்ரீடான பப்பி. இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு கொஞ்சம் லாக்டவுன்னால கொஞ்சம் ப்ரைஸ் கூட போயிட்டு இருக்கு. 18-20 வரைக்கும் வருது இப்போது வித்தவுட் பேப்பரு. வித்து பேப்பர்னால் ஒரு 5 ரூபீஸ் கூட வரும், 25-27 அந்த ரேஞ்ச் வருது இப்போ. இப்போ இது வந்து 34 டேஸ் ஆகுது சார் கரெக்டாக. வேக்சினேஷன் என்ன பண்ணலை எதுக்குமே. வேக்சினேஷன் ஆஃப்டர் 5 டேஸில் 10 டேஸில் பண்ணிடலாம் நம்ம பப்பி வாங்கிட்டு போனதுக்கப்புறம். இது வந்து மேல் பப்பி, ஃபீமேல் வேணாலும் ஃபீமேல் ரெடியாக இருக்குது, கஸ்டமர்ட்டே இருக்குது அவங்கள்ட்ட. ஃபீமேல் இதுலேருந்து ஒரு 1,000 ரூபீஸ் கம்மியாக வரும் சார். ஆமாம், 1,000 ரூபீஸ் கம்மியாக வரும் உங்களுக்கு. புஷ்கோட்டு எடுத்துக்கலாம், ஷார்ட் கோட்டு எடுத்துக்கலாம், ரெண்டு கலர் வரும் உங்களுக்கு. பப்பின்றதுனால உங்களுக்கு ஹேர் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. லாங் கோட்டு வந்து நல்லா பெருசாக பப்பி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லாங் கோட் ஆயிரும் உங்களுக்கு. புஷ்கோட்டு வேணாலும் புஷ்கோட்டு எடுத்துக்கலாம், ரெண்டுமே இருக்குது. இதில் வேக்சினேஷன் இப்போ பண்ண முடியாது சார், எடுத்தோடனே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டிவாமிங்னு ஒன்று பண்ணணும். டாக் வந்து வயிற்றில் உள்ள பூச்சி முதல் இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம டிவாமிங் பண்ணணும். டிவாமிங் பண்ணதுலேருந்து ஒரு 4 டேஸ் கழிச்சு நம்ம வேக்சினேஷன் பண்ணலாம். டாக்டர் நம்பர் நம்மகிட்ட இருக்குது, வெட்டினரி டாக்டர் நம்பர் கொடுத்துருவோம், அவர் ஃபாலோ பண்ணிக்குவார் சார் எல்லாமே. போட்டு அதுக்கு தனியாக சார்ட் இது போட்டு ரெகுலராக அவரே ஃபாலோ பண்ணிக்குவார் சார் உங்கள் டாக்டர் எல்லாமே. சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்டார் பப்பி சார். இப்போ இது வந்து நாங்கள் ஃபான்னு சொல்லுவோம், லைட் ஃபான்னு சொல்லுவோம். இதில் டார்க் ஃபான்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் ப்ரௌனிஷ் ஷேட் இருக்கும். இது வந்து பியூர் பிளாக்ஸ் லேபு சார். ரெண்டுமே லேபு தான், வெவ்வேறு பேரண்ட்டு. இது ஃபானு, இது பியூர் பிளாக்கு. இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அப் டு 48 டேஸ் ஆச்சு. இதுக்கு வேக்சினேஷன் பண்ணியாச்சு, டிவார்மிங்கும் பண்ணியாச்சு சார். இதுக்கு இதுக்கு கார்டு இருக்குது, இதுக்கு பேப்பர் ரெண்டுமே பேப்பர் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 36 டேஸ் ஆகுது ஃபான் பப்பி. இது வந்து வித்தவுட் பேப்பரு, வேக்சினேஷன் பண்ணல, இந்த டிவார்மிங் பண்ணல சார். இப்போ லேபர்டார் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12,000-15,000-16,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. வித்தவுட் பேப்பர், வித்து பேப்பர்னால் ஒரு 18-20 வரைக்கும் நல்ல குவாலிட்டி போயிட்டுருக்கு சார். வித்து சர்டிஃபிகேட்டு சார், பப்பி வந்து இப்போ லாக்டவுன்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்கூல் லீவுன்றதுனால கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டுருக்கு சார். பப்பி காஸ்ட்டும் கொஞ்சம் கூட தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரேட்டு நான் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ரேட்டு குறையலாம் கூடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பப்பி அந்த ரேட்டில் என் கையில் இருந்தால் நான் கொடுத்துருவேன் அன்றைக்கி ரேட்டுக்கு. அப்படி இல்லைனா எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 500 அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த ஏரியாவுக்கு டெலிவரி கேட்கலாம், நம்ம அந்த ஏரியாவுக்கு டெலிவரி கொடுக்குறது. தனியாக பர்சன் இருக்காங்க,
அது எக்ஸ்ட்ரா பேர் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் 7 டேஸ் சார். இப்போ ஆர்டர் பண்ணி உங்களை மேக்ஸிமம் 7 டேஸில் வந்து பப்பீஸ் வந்துடும். பப்பீஸ் வந்துடும் சார். அதிகபட்சம் 7 நாள், மேக்ஸிமம் 3 to 4 டேஸில் நாங்கள் பப்பி கொடுத்துருவோம் சார். சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ரேபிட்னு சொல்லுவோம் சார், ஆஸ்திரேலியன் ரேபிட்னு சொல்லுவோம். இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ அதே கேஜில் வந்து பார்த்திங்கன்னா தினியா பெக்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் அண்ட் வித் பிளாக் கலந்த மாதிரி ஒரு இருக்கும், அது வந்து தினியா பெக்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ பேர் 800 to 1000 வரைக்கும் போயிட்டுருக்கு. ரேபிட் வந்து இப்போ நம்மள்ட்ட ப்யூர் பிளாக் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, இதில் மில்க் ஒயிட் வரும், ரோஸ் நோஸ் வரும், அது இப்போ அவைலபிலிட்டி இல்லை. அது வேணாலும் ஆர்டர் கொடுத்தா நம்ம எடுத்து கொடுத்துடலாம் சார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் வந்து இப்போ 500 to 1000 வரைக்கும் போயிட்டுருக்கு சார். இப்போ அது வெரைட்டிஸை பொறுத்து ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 32 டேஸ் தான் ஆகுது ரேபிட்டு. இதில் அடல்ட்டு கேட்டாலும் அடல்ட்டு எடுத்து கொடுத்துக்கலாம் சார். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் இருக்குது ஹைப்ரிடு, அது அப்படி உங்களுக்கு 25,000 வரைக்கும் ரேபிட்லேயே இருக்குது. நம்ம நார்மலாக கஸ்டமர் விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான ரேபிட் தான் விரும்புகிறாங்க நம்மக்கிட்ட. தினியா பேக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 500, அது நார்மலாக சைஸ் வந்து 3 கலர், அதிக பிளாக் வச்ச மாதிரி வரும், ப்யூர் ஒயிட் அண்ட் பிளாக் வரும், அதை விட்டால் 3 கலர்னு சொல்லி 3 கலர் வருது சார். இதுதான் ரேபிட்டில் பொறுத்த வரைக்கும். இது மெயின்டெனன்ஸ் ஈஸி, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மெயின்டென்ஸ் இல்லை. வெஜிடபிள்ஸ் எதை போட்டாலும் இது சாப்பிடும் சார். இது தனியாக ஃபுட்டு இருக்குது, அது இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் எது இதுக்குன்னு தனியாக வாங்கணும்ல, வீட்டில் மிச்சம் மீதி எதாவது இருந்தால் நம்ம ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் எதை கொடுத்தாலும் இது சாப்பிடும் சார். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேஜில் வச்சிட்டிங்கன்னா ட்ரேயை வந்துடும். இந்த கேஜிலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஜை மட்டும் நம்ம அந்த ட்ரேயை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி அதில் போட்டுட்டால் போதும். இது குழந்தைங்க இப்போ நிறையா விரும்புகிறாங்க சார். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்புகிறாங்க, பெரியவங்களும் வளர்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. இது ரொம்ப இது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில்னு சொல்லுவோம் சார். காக்டெயில் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு லாக்டவுன்ன்றது வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதோட பேர்டுக்கு ரொம்ப என்கொயரி ரொம்ப கம்மி. இந்த கிரே கலர்லாம் எடுத்திங்கன்னா வந்து ஜோடியாக 2000 ரூபாய்க்கு விற்றுருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து 4000 ரூபா 4500 ரூபா வரைக்கும் வருது சார். இதெல்லாம் இப்போ கையில் ஹேம்டவுண்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஸ்டமர் என்கொயரி ஜாஸ்தி, கையில் சிக்கா எடுத்து பழக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, விரும்புகிறாங்க. அது இன்னொன்று இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் உட்காந்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ லூட்டினோன்னு சொல்லுவோம். ஏற்ற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லூட்டினோன்னு சொல்லுவோம். அது வந்து பேர் இப்போ 5 வரைக்கும் போயிட்டுருக்கு சார். அடல்ட்டு பேர் செமியாக இருந்தால் ஒரு 4000 to 4500 வரைக்கும் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட லாக்டவுனில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இப்படி ஒரு 50-60 ஜோடி கிட்டத்தட்ட விற்றுருக்கேன் சார். கஸ்டமருக்கே சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல என்கொயரி இப்போ போயிட்டுருக்கு. ஸ்கூல் பசங்க நிறையா பேர் இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரியவங்களும் கேட்டுகிட்டு இருக்காங்க, விரும்புகிறாங்க இப்போ கையில் வச்சு பழக்கிற மாதிரி. எல்லாமே இப்போது பேர்ட்ஸ் ரொம்ப இப்போ இறங்கிட்டாங்க. டாகு பேர்ட்ஸை கேட்ட விட பேர்ட்ஸுக்கு இப்போ லாக்டவுனில் ரொம்ப நல்ல என்கொயரி சார். ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ரேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ப்ரைஸ் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம். அது டிபெண்ட்ஸ் ஆஃப் த அந்த டைமிங்கை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும் சார். இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நேம் வந்து ஃபின்ச்சஸ் சார். இதில் வந்து ஜீப்ரா ஃபின்ச்சஸ் இருக்குது, அல்பினா ஃபின்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் அதில் ஒரே ஒரு பேர்டு சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா ஜாவான்னு ஒரு பேர்டு இருக்குது. அது சைஸே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். அது சிங்கிள் பேர்டு தான் இருக்குது. அதில் அல்பினா ஜாவா வரும், அதுலேயும் கிரே ஜாவான்னு ஒன்று வரும். அதுலேயும் இன்னொரு பிராய்டு வெரைட்டிஸ் இருக்குது, கோல்டன் ஜாவான் இருக்குது, கோல்டன் ஃபின்ச்சஸ்ஸும் நிறையா இருக்குது சார். இதில் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டுன்னு எடுத்திங்கன்னா தினை விரும்பி சாப்பிடும். அதை விட்டிங்கன்னா எக் ஃபுட்டு, அது இம்போர்ட் ஃபுட்டில் எக் ஃபுட்டுன்னு ஒன்று, இல்லாமல் ஹோம் ப்ரீடில் நம்ம இம்போர்ட் எக் ஃபுட்டு ரெடி பண்ணலாம். ப்ரெட்டு வித்து பாயில்டு எக் வச்சு நம்ம எக் ஃபுட் ரெடி பண்ணலாம். இதுதான் அதுக்கு வந்து நல்ல ஃபுட்டு ஃபார் ஹெல்த்தி பேர்ட்ஸு. பேர்ட்ஸ் இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் எக் ஃபுட்டு 2 டைம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா இவ்வளோ ஹெல்த்தி நீங்கள் பேர்ட்ஸை பார்க்க முடியாது ஆக்டிவாக. மற்ற இடத்த காட்டிலும் நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தனியாக மல்டிவிட்டமின் டானிக்கு கால்சியம் டானிக்ஸ் இருக்குது, அது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து கேஜி வந்து ரொம்ப பெருசு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பேர் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்று சைஸ் இருந்தாலே போதும். அதுக்கு தேவையான பார்ட்ஸ் இருக்குது, ப்ரீடிங் பாக்ஸஸ் இருக்குது, பிவிசியில் இருக்குது, உடல்லையுமே இருக்குது. வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாவா சவுண்டு கிடையாது, ஈஸி மெயின்டெனன்ஸு. நல்லா யார் வேணாலும் இதை வளர்க்கக்கூடியது. ஒரு 2-3 நாள் நீங்கள் ஊரில் இல்லைனாலும் இதுக்கு தண்ணி ஃபுட்டு இதெல்லாம் இல்லைன்றது கவலைப்படணும் அவசியமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. லவ் பேர்ட்ஸ் எப்படி நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான். இது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீங்கள் ரூம்குள்ளே கூட வச்சுக்கலாம், ஏசி ரூமாக இருக்கா வச்சுருக்கோம் கூட வச்சுக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும். சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் பஜ்ஜீஸ் தான் எங்கிட்ட இருக்குது கடையை பொறுத்த வரைக்கும். இதில் பஜ்ஜீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராங்கிள் பஜ்ஜீஸ் இருக்குது, ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் இருக்குது, ரெயின்போ பஜ்ஜீஸ் இருக்குது, லூட்டினோ பஜ்ஜீஸ் இருக்குது, ரெட் ஐ இருக்குது. இதில் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஸ்டார்டிங் பஜ்ஜீஸில் வந்து இது ஸ்டார்டிங் வெரைட்டிஸு. இது பேர் வந்து 400-450 அந்த ரேஞ்ச் வரும் சார். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஏறி இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ரேட்டு தான் சொல்கிறேன். அதையும் அன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தோமே அப்படின்றதுக்காக வந்து என்கிட்ட கேட்காதீங்க. இன்றைக்கி விலைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப பெருசு இல்லை சார். இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் தினையை வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ஊற வைக்கிற தானியங்கள், கோதுமை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அது சாப்பிடும் சார். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்தி ஃபுட்டு. இதுக்கு வந்து கால்சியம்னு எடுத்திங்கன்னா வந்து கால்சியம் பிளாக் இருக்குது, கனவா ஓடுன்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்குது சார். இதுக்கும் மல்டிவிட்டமின் டானிக் எல்லாமே இருக்குது. இதுக்கும் பாயிலிட்டு ஃபுட்டு வைக்கலாம், எக் ஃபுட் வைக்கலாம். இதுவும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எக் ஃபுட்டுன்றது வந்து நீங்கள் எல்லா பேர்ட்ஸுக்குமே வைக்கலாம் சார் தாராளமாக.
மெயின்டெனன்ஸ் ஈஸி தான். இதுக்கு வைக்கக்கூடிய கேஜ் வந்து அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒரு பேரக்கு இருந்தால் போதும் தாராளமாக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது ரிங் வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நான் ரிங் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் ரிங்னு எடுத்துக்கிட்டேன் என்ன, இப்போ ஒரு பேர் தான் அதில் இருக்குது. நான் ரிங் வந்து அந்த எல்லோ வித்து ஆரஞ்சு ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸில் வந்து நான் ரிங்கில் வந்து லூட்டினோ ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லூட்டினோ ஸ்பீச்சுன்றது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3000 சார். செமி பேரா எடுத்தீங்கன்னா 2500 வரும், அடல்ட் பேரா எடுத்தீங்கன்னா 3000-3500 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் வித்து டிஎன்ஏ வித்தவுட் டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கு. இந்த டிஎன்ஏன்றது என்னென்னு கேட்பாங்க பாதி பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து பேர்ட்ஸில் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது சார். இந்த டிஎன்ஏன்றது வந்து என்ன பண்ணுவோம், ஃபெதர் டெஸ்ட் எடுப்போம், அப்படி ப்ளட் டெஸ்ட் எடுத்து அனுப்புவோம் சார் லேபுக்கு அனுப்பி. அதுக்கு தனியாக சார்ஜபிள். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேர்ட்ஸுக்கு ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது, அந்த ரிங்கை போட்டுட்டு அவங்க கஸ்டமரோட நேம் என்ன, ஓனர்ஷிப்போட நேம் என்ன, அதை போட்டோன்னா அந்த விங்ஸில் ஃபெதர்ஸையும் பிளட்டையும் நாங்கள் சாம்பிள் அனுப்புனா எங்களுக்கு 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும். அதை மேலாக ஃபீமேலாக கண்டுபிடிச்சி நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் போன் வச்சும் கண்டுபிடிக்கலாம், அதை வச்சும் கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கலாம் சார் மேக்ஸிமம். இதை இப்போ எல்லோரும் பார்க்க முடியாது, அதில் அனுபவம் உள்ள ஆள் பார்க்கலாம் சரியா சார். அது போக வந்து பார்த்திங்கன்னா மற்ற வெரைட்டிஸ் இந்த க்ரீனு மாவு மாஸ்க் இருக்குது, இல்லை ப்ளூ மாஸ்க் இருக்குது, கோபால்ட் மாஸ்க் இருக்குது, எல்லோ ஃபிஷர் இருக்குது, அதில் அதெல்லாம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபிஷர்லாம் 2500-3000, மாவு மாஸ்க்லாம் இருக்குதுலாம் பர் பீஸு 2000 வரும், எல்லோ ஃபிஷர் 2500 அந்த ரேஞ்ச் வரும் சார். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் இது விரும்பி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, நம்ம நைட்டில் ஊற வைக்கிற தானியங்கள், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு இதை மாதிரி இருக்குது. இதுக்கு தனியாக சீடு மிக்ஸ்னு ஒன்று இருக்குது, இம்போர்ட் ஃபுட் வந்து சீடு மிக்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடும் அதுங்க வந்து. இது இல்லாமல் நம்ம ஸ்வீட் கார்னு கார்ன் நம்ம நார்மலாக நாட்டு கார்னு கருதுன்னு சொல்லுவாங்க, பச்சை கருதாக தான் போடணும், வேக வச்ச கருது போடக்கூடாது. இதுக்கு பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் இது இருக்குது சார், எல்லாமே நம்ம அதை சொல்லிடுவோம். நேரில் வந்தீங்கன்னா நான் என்னன்றதை உங்களுக்கு விளக்கமாக கொடுத்து, அது கரெக்டாக ஒருத்தவங்க புதுசாக வளர்க்கக்கூடியவங்களுக்கு நான் என்ன டீட்டெயில் சொல்லணுமோ அதை சொல்லி தான் உங்களுக்கு பொருளை கொடுப்போம் கையில். இப்போ நீங்கள் இதை பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர்னு சொல்லுவாங்க சார். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அல்பினோ ஆஸ்கர் இருக்குது, டைகர் ஆஸ்கர் இருக்குது. அல்பினோ ஆஸ்கர்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வித் ஆரஞ்சு கண் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ கலரில் இருக்கும். டைகர் ஆஸ்கர்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மார்க்கிங் இருக்கும். இது இப்போ பேர் வந்து 300-450 வரைக்கும் போயிட்டுருக்கு சார் அல்பினோ ஆஸ்கர் வந்து. ஏன்னா லைவ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போனாலும் ரேட் ஏறலாம், ஃபார்ம் ஹவுஸ் உள்ள எங்களுக்கு என்ன விலை கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் எங்களால் தர முடியும். இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் டேங்க் ஒரு 2-1 சைஸ்லேருந்து நம்ம வளர்க்கலாம் சார். ஒரு பேர் அளக்காவங்க ஆசைப்பட்றவங்களும் வளர்க்கலாம், ரெண்டு பேர் வளர்க்கக்கூடிய ஆசைப்பட்றவங்களும் வளர்க்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் சார், மெயின்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஃபிஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்குது, 24 hours ரீசைக்ளிங் மெத்தட் இருக்குது. இம்போர்ட் ஃபிஷ் டேங்கில் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நேம் வந்து ப்ளூ கோல்டுன்னு சொல்லுவோம், ஷார்ட்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் வந்து சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா 40 rupees, மீடியம் எடுத்தீங்கன்னா 60 rupees, பிக் சைஸ் எடுத்தினா 140 வரும் சார். அவ்வளோ சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் நேம் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் வந்து டைகர் ஏஞ்சல் இருக்குது, அல்பினோ ஏஞ்சல் இருக்குது, அல்பினோ ஸ்பாட்டட் ஏஞ்சல் இருக்குது, சில்வர் ஏஞ்சல் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா அல்பினோ ஏஞ்சலும் டைகர் ஏஞ்சல் மட்டும் இருக்குது. அல்பினோ ஏஞ்சல் 180 பேர் திஸ் சைஸு, பிளாக் ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா 140 பேர். இது எல்லாமே ஒரு 4-5 inches இருக்கும் உங்களுக்கு. ஹைட்டு நான் சொல்கிறேன், லென்த்து சொல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து கொய் கார்ப்புன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் கொய் கார்ப்பு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் டெயில் கொய் கார்ப்புன்றது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், வால் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், விங்ஸ் நல்லா அடர்த்தியாக பறந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees பேர். ஃபிஷ் எல்லாமே நம்மள்ட்ட ஹெல்த்தியாக இருக்கும் சார், கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வந்து ஒர்த்தான ஃபிஷ் தான் நாங்கள் தருவோம். ஃபிஷ்ஷை வந்து கண்டிஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டின் ஃபைல் சார். இது வந்து நார்மல் டின் ஃபைல் இருக்குது, அல்பினோ டின் ஃபைல் இருக்குது. இது வந்து நார்மல் டின் ஃபைலு. இது வந்து இந்த சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து 150-200 சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட்ஸ் ஆஃப் சைஸு. அல்பினோ டின் ஃபைல் எடுத்திங்கன்னா சின்ன சைஸ் உங்களுக்கு 150 வந்துடும், பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 250-200 அந்த ரேஞ்ச் வந்துடும் சார். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அரவணான்னு சொல்லுவோம் சார், வாஸ்து மீன் சொல்லி கேட்பாங்க கஸ்டமர் பாதி பேர். இப்போ அதுக்கு ஃபுடிங் தான் நான் போட்டிருக்கேன், அது வந்து சின்ன ஃபிஷ் தான் சாப்பிடும். அது சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபிஷ் தான் சாப்பிடும், ட்ரை ஃபுட்டும் இருக்குது அதுக்கு தனியாக. அது பழக்கியிருந்தால் மட்டும் தான் சாப்பிடும். இப்போ இந்த சைஸ் அரவணா எடுத்திங்கன்னா நீங்கள் ரேட் வந்து 1800-2000 வருது. இது வந்து 12-13 inches லென்த் இருக்கும். இது ஷார்ட்கட்டாக 7-8 inches எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000-4000 தான் வரும். இது கொஞ்சம் பழக்கம் உள்ள ஆளுங்க விரும்புவாங்க சார், வாஸ்து பொறுத்த வரைக்கும் மீனை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் விரும்புவாங்க இது வந்து. இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேலிக்கோ ரூக்கிங் கோல்டு. இது ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா 250 வரும். கோல்டில் வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருந்தது, இப்போ இடையில வராமல் இருந்துச்சு, இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்துருக்கு எனக்கு. இது கேலிக்கோ டெலஸ்கோப் ரூக்கிங் கோல்டுன்னு சொல்லுவோம். அது பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கோ கோல்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கேலிக்கோ கோல்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பாப்பப் மாதிரி, கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
ப்ரைஸ் வந்து இது வந்து 200 சார், அது வந்து 250 சார் உங்களுக்கு, அவ்வளோதான் சார். இது வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் வளர்க்குறவங்களுக்கு சின்ன ஹைஸ் டேங்கே போதும், ஒரு 15 கேலு 20x10 டேங்கு, 1 ஃபீட் டேங்க் லென்த் இருந்தாலே போதும் உங்களுக்கு. சார் இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அந்த எஸ்கே கோல்டுன்னு உங்கள்கிட்ட சொன்னால் ப்ளூ கோல்டு, அதில் சின்ன ஹைஸு, இது வந்து பேர் 25 ருபீஸ் வரும் ஒரு பேர் வந்து. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேட் ஃபிஷ் சார், இது நார்மல் கேட் ஃபிஷ், டைகர் கேட் ஃபிஷ்னு சொல்லுவோம். இது நேம் வந்து கேட் ஃபிஷ்ஷு, டைகர் கேட் ஃபிஷ்ஷு, அல்பினா கேட் ஃபிஷ்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. இது டைகர் கேட் ஃபிஷ்ஷு, இது பேர் வந்து 120 140 சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது வந்து நல்லா ஷார்க் மாதிரி நல்லா லென்த்தாக வளரும் சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் வெரைட்டியில் சேர்ந்த சார், இது வந்து ரெயின்போ ஷார்க்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து அல்பினா ரெயின்போ ஷார்க்குன்னு வரும், அது வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும், அதில் ஒரு பீஸ் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 120 200 250 3-4 சைஸ் இருக்குது. இதில் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 120 பேர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா அது வந்து மாலி சார், நார்மல் மாலின்னு சொல்லுவாங்க. மாலி ஃபிஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நிறையா பேர் விரும்புவாங்க. இது வந்து இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபிஷ்லேயே வந்து பேசிக் சைஸு, கப்பீஸு மோலின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோலி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஒரு 20 ருபீஸ் சார் பர் பேர் ஸ்டார்டிங் ப்ரைஸு. புதுசாக வளர்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக எடுத்து வளர்க்கலாம் சார். கலர்ஸ் வந்து 3 கலர் வரும், இதில் வந்து ஆரஞ்சு வரும், பிளாக் வரும், ரெட்டு வரும், ஒயிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்வாட் டெயில் சார், ஸ்வாட் டெயில் வந்து பசங்க விரும்புவாங்க, இதுவும் குட்டி போடும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உள்ள விங்ஸ் வந்து லென்த்தாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் வந்து பிளாக்காக இருக்கும் பட் லென்த்தாக இருக்காது. மேலே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், ஃபீமேலில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், மோலிலையும் ஸ்வாட்லேயும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் டெட்டான்னு சொல்லுவோம். இது வந்து போனஸ் வந்து இது எதுக்கு போடுவாங்க, மேக்ஸிமம் பிளான்ட் டேங்க், லைவ் பிளான்ட் டேங்க் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் இது வைக்கிறது. இது குரூப்பாக தான் போகும், குரூப்பாக தான் வரும், நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய டேங்க் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இது அப்படி இருக்குது. இது வந்து பேர் 60 ரூபா சார். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாண்டா மாலின்னு சொல்லுவாங்க சார், அதாவது சாக்லேட் மாலின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கலர் ஆகும், ஃப்ரண்ட் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆஃப் பாடி வந்து பிளாக்காக இருக்கும். இது வந்து பேர் 30 ருபீஸ்லேருந்து இருக்குது சார், பேர் 30 40 அவ்வளோதான் சார் அதிகபட்சமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து இது சல்ஃபேட் டெட்ரான் சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட் டேங்குக்கு போகக்கூடிய ஃபிஷ் தான். இது வந்து பேர் 40 ருபீஸ் வருது. இது வந்து நியான் டெட்ராஸ் இருக்குது, சல்ஃபேட் டெட்ரா இருக்குது, ரமினோஸ் டெட்ரா இருக்குது, ஜீப்ரா டெட்ராஸ் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது இப்போ சல்ஃபேட் டெட்ரா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 40 ருபீஸ் இப்போ அது. இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் சார், இது கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 60 ரூபா சார். இது வந்து இப்போ 3 இன்ச்சஸ் to 4 இன்ச்சஸ் இருக்கும். இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் தான் வரும், 4 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா 60 ருபீஸு. இல்லை இல்லை, கோல்டில் வந்து இப்போ என்ன ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேப் இருக்குது, லைனட் இருக்குது, ரூக்கிங் இருக்குது, அது மேலே ஒரு வெரைட்டிஸ் பார்த்திங்க ஆரம்பத்துலேயே அதோட சேர்ந்து தான் இதுவும். இது சாஃப்ட் டைப்பு தான், ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருக்கும் ஃபுட்டு தனியாக இருக்குது சார். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் தனியாக ஒரு ஃபுட் இருக்குது, கலர் ஃபார்மேஷனுக்கு, குரோத் ஃபார்மேஷன் தனியாக இருக்குது, ஏஞ்சலுக்கு தனியாக இருக்குது, அரோனாவுக்கு தனியாக இருக்குது, ஆஸ்கருக்கு தனியாக இருக்குது, ஃப்ளோரானுக்கு தனியாக இருக்குது சார். இது வந்து பார்த்திங்கன்னா மோலி ஃபிஷ் சார், நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க நார்மல் மோலி. இது வந்து பலூன் மாலின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா அந்த வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும். இதுவும் குட்டி போடும் சார், இதுவும் பசங்க விரும்புவாங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 20 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி சார். இது வந்து சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஜிஎன் சார். இதில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட. இந்த ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கவரான மாதிரி இருக்கும், முடி ஹேரி மட்டும் கவரான மாதிரி இருக்கும். அது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரின்னு சொல்லுவோம் சார். இது வந்து ஒரு ஜோடி வந்து 2000 to 2500 வரைக்கும் வரும் சார். நல்லாவே இது அடல்ட்டு சைஸு, நல்லா சைஸ் இது. கலர் அதில் 2-3 ப்யூர் அல்பினோ இருக்குது, அந்த இது இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நன்னு ஒன்று இருக்குது சார், அது வந்து மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்காது, பேக் சைட் தலையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக முடி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நன்னுன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல மட்டும் தான் ஹேரி இருக்கும். இதில் வந்து இது வந்துமே அடல்ட்டு தான். இது வந்து ஜோடி உங்களுக்கு 1500 2800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் சார், அந்த மாதிரி.